வாழ்க வளமுடன் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனீர் பைட்ஸு அதாவது பன்னீரில் வந்து நிப்பட்ஸ் மாதிரிங்க அதாவது சின்ன சின்ன தட்டை மாதிரி ரொம்ப சாஃப்டாக கட்லட்டும் இல்லாமல் வடையும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்நாக்ங்க முதல்ல பன்னீரை வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கணும் இது ஃப்ரீசரில் வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கிரேட் பண்ண ஈஸியாக தேவையான பொருட்கள் ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருள் தான் பன்னீர் வந்து துருவுனது ஒரு முக்கால் கப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு வெங்காயம் அரிஞ்ச வெங்காயம் நல்லா சாப்பிட ஆனியன் ஒரு முக்கா கப்பு இருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கடலை மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் நம்மளோட விருப்பம் தாங்க வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணால் ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க அடுத்தது அரிசி மாவும் ரெண்டு ஸ்பூனு கார்லிக் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு அடுத்தது சில்லி க்ரீன் சில்லிஸ் ஒரு ரெண்டு கட் பண்ண சால்ட் அவ்வளோதாங்க அடுத்தது ஆரிகனோவும் மிக்சட் ஹேர்பும் போட்டுக்கிட்டேங்க கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்குமா கொஞ்சம் நல்லா ரிச்னஸ் கொடுக்குமா அதனால இது வந்து நம்ம ஸ்பைஸ் கிளப் பார்த்தீங்களா அந்த கம்பெனி தான் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் அதுதான் அது நல்லாவே இருக்குங்க இது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இது இது போட்டாச்சு அதெல்லாம் வந்து அது சும்மா நம்மளோட வில்லன் விஷயம் தான் அவ்வளோதான் அது நம்மளோட கம்ப்ளீட்டாக வந்து தேவையெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அது இதை வந்து என்ன பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக எடுத்து அழகாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் எல்லா ஐட்டம்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கணும் அவ்வளோதாங்க இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட்டி ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா பண்ணியிருக்கு நமக்கு தான் நல்லாவே தெரியுமே அதுவும் வெங்காயம் அதெல்லாம் வந்து அப்படியே மழை நேரத்தில் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ரசனையாக அழகாக ஈஸியாக ஈஸியான விஷயம் தானே பன்னீர் மட்டும் நம்ம எப்போவுமே வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் இருந்ததுன்னா நல்லதுங்க அடிக்கடி ஒரு வாரத்தில் கொஞ்சம் வர வர கொஞ்சம் பால் எடுத்து பன்னீரை வந்து பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் போதெல்லாம் குழந்தைங்க போதெல்லாம் ஈஸியாக இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாங்க ஒன்று ஒன்றா எடுத்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழகாக வந்து போட்டுக்கிட்டே இருங்க போட்டு நல்லா கலங்க கலந்துக்கிட்டே வாங்க இதில் வந்து ஆனியன் வந்து இந்த ந நாட்களில் வந்து பயன்படுத்தணும் நிறையா ரொம்பவே பயன்படுத்தணும் அதே மாதிரி மழை மூட்டமாக இருக்கிற டைமில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது செரிமானம் அதிகமாக இல்லாமல் இருக்கும் இல்லையா அதனாலங்க அதிகமாக மிளகாத்தூள் போடலை நானே ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் சில்லி ஃப்ளெக்ஸும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு தேவை ரொம்ப பெரிய பிள்ளைங்களா இருந்தால் இல்லைன்னா வந்து சில்லி சாஸ் கூட கூட இது வந்து கம்பைன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஒரு பெரிய பிள்ளைங்கள்னா இதில் இருக்கிற இதில் இருக்கிற அளவுக்கு நீரே போதும் அந்த ஈர பதமே போதும் பிசைஞ்சி விட்டிங்கன்னா சரியாக தான் இருக்கும் கொஞ்சம் உதிர உதிராக வருது அதனால கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க திட்டமாக இருக்கும் இதை வந்து அழகாக நல்ல ஒரு வடமாக பதத்துக்கு அழகாக பிசைஞ்சி விட்டு நல்ல ஒரு சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சி ரவுண்ட் பண்ணிக்க வேண்டியதுதாங்க இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்குது இல்லைங்களா அது என்ன ராகம் தெரியுங்களா மத்தியமாவதி ராகங்க அது பார்த்தீங்கன்னா பேரலிட்டிக் அட்டாக்கை குறைக்குமா கிட்டினஸ் குறைக்கும் ஜாயின்ட் பெயின்ஸு கால் வலி கை வலி எல்லாமே போயிடுங்க அப்படியே கேட்டுக்கிட்டே வந்திங்கன்னா ஆஹா ஆஹா தான் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பால்ஸ் பூரா ரெடி ஆகிடுச்சிங்க இது அப்படியே வந்து எண்ணெயை வந்து ஒரு கடாயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணணுங்க அதாவது இந்த மத்தியமாவதி ராகம் வந்து சினிமாவில் வந்து நிறையா வந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்ம பாட்டுருக்கு இல்லைங்களா ரொம்ப ஃபேமஸான சாங் என்ன பாருங்கள் நிறைய ஊற்றியாச்சு அதை வந்து நல்லா ஹீட் பண்ண வேண்டியது தான் இப்போ வந்து இந்த பால்ஸை வந்து கையால் கொஞ்சம் தட்ட மாதிரி அழுத்தி விட்டாச்சுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக மில்லி மில்சாக தட்ட மாதிரி கான்ஃப்ளார் வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் முரட்டு கட்டிக்கும் வெளியில் வந்து கொஞ்சம் ரொம்ப திக்னஸ் வந்துடும் திக்காக இருக்கும் நீங்கள் கான்ஃப்ளவர் அதிகம் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க என்ன பாருங்கள் பபுள்ஸ் வருது மேலே இருக்கிற நுற இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஹீட்டாயிடுச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான் நல்லா செவந்து வந்துட்டு பாருங்க இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான் இது இது பார்த்தீங்கன்னா துள்ளி துள் துள்ளி துள்ளி நீ பாடம்மா சிதயம்மா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அது அடுத்தது பார்த்தீங்கன்னா தழம்பூவே வாசம் வீசன் பழைய பாடல்கள் தான் இதெல்லாம் வந்து அதே மாதிரி கவிதை பாடும் குயிலே குயிலை பாருங்கள் திருப்பி போட்டாச்சு பாருங்கள் இது வசந்தமேன்னு வருதா அடுத்தது வந்து நீதா அப்படி வருது இல்லீங்களா இதெல்லாம் மத்திய மாவீராக தான் அதை விட உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச புடிச்ச சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம சாமி பாட்டு தாங்க ஹரிஹராசனம் அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்குதானே அது மத்தியமாவதி ராகம் இது வந்து அப்படியே ஒரு நல்ல வந்து ஒரு நல்ல மைண்ட் ஆகும் நல்ல மைண்ட் வந்து ரொம்ப வேவரியாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கும் அழகாக இதை அடிக்கடி அடிக்கடி கேட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் செவரும் போதே எடுத்துருங்க கொஞ்சம் கான்ஃப்ளவர் அதிகமாக எடுத்தினா தான் அது ரஃப்னஸ் வருது பாருங்கள் மேலே கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் கான்ஃப்ளவர் குறைவாக போட்டுருங்க நீங்கள் தேவைப்பட்டதுன்னா அதிகம் பண்ணுக்கலாம் தேவைப்படலைன்னா கம்மியாக போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பசங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நீங்கள் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இதை ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க இந்த மழை நேரத்தில் நீங்கள் இதை அடிக்கடி அடிக்கடி செஞ்சு வச்சுக்கலாம் மார்கழி மாதம் பனி இல்லையும் குளிர் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் ரெடி டு சவு டண்டடா